எல்லாரும் பாக்குறோம் ஒரு பஸ்ல நம்ம ட்ரெண்டிங். புல்லட் அது ஆமா மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் மிஸ் ஃப்ளை ஹை ஹாய் ஹாய் ஹாய். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே ரோடே காமிச்சிட்ருக்கேன். இங்கிட்டு தாண்டி தாங்க எல்லாமே போகணும். ஸோ இப்போ தான் வந்து காலேஜ் முடிஞ்சு முடிஞ்சிட்டு அப்படியே வந்து நான் வந்து டாட்டூ போட போயிட்டுருக்கேங்க. ஸோ நம்ம சேனலோட நேமை வந்து நான் வந்து ஆக்சுவலி டாட்டூ கொடுத்த போகிறேன். ஸோ ரொம்ப நாளாக நான் வந்து நினச்சிட்டு இருந்தேன் டாட்டு போகணும் அப்படின்னு. நான் வந்து போடவே இல்லை, கடைசி வரைக்கும் போடல. ஸோ ஏன்னா அருப்புக்கோட்டையில் ஸோ போடலாம் தான் நினச்சேன், பட் ஆனால் முடியல. ஸோ அதனால சரி மதுரைக்கு வந்ததுக்கப்புறம் போட்டுக்கலாம் அப்படின்னு தாங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ மிஸ் ஃப்ளைஹே அப்படின்னு நான் குத்தப்போறேன். ஸோ நாட்டு போடல ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேங்க நான் வந்து. ஸோ ஜாலியாக இருக்கு, எப்படா போய் டாட்டு போட்டு நம்ம கையில் வந்து பார்ப்போம் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா ஃப்ளைஹே ரொம்ப ஹையாக பறக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. அதுவும் நம்ம பைக்கில் தான் பறக்கணும். எல்லாமே ட்ராவல்னாலே ஆக்சுவலி ரொம்ப பிடிக்கும் எனக்கு. நான் சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிடிக்கும். அதுவும் நான் அவ்வளோவா நான் வந்து பைக்கில் ட்ராவல் பண்ணதே கிடையாது உண்மையாக சொல்ல போனால். அதுக்கப்புறம் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்ததுக்கப்புறம் நான் வந்து பைக்கில் ட்ராவல் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருச்சு. எப்படா அடுத்து பைக்கில் ட்ராவல் பண்ணுவோம், அதுக்கப்புறம் நான் காரில் போகிறதோ இல்லை வேன் அந்த மாதிரிலாம் போவாங்க பார்த்திங்களா. ஸோ அதெல்லாம் சுத்தமாக பிடிக்கிறதே கிடையாது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு இந்த மாதிரி பைக்கில் ட்ராவல் பண்ணுறது. யதார்த்தமாக வச்சாதான் மிஸ் ஃப்ளைஹே அப்படின்னு சொல்லி அது ரொம்பவே எனக்கு பிடிச்சி போச்சுங்க. ஸோ செம ஃப்ளைஹே அப்படியே பறந்து செல்லணும் அப்படின்ற மாதிரி நான் வந்து டாட்டு போட போகிறேன். சரணஸ்வர் கிராஸ் பண்ணி வரப்பெல்லாம் லெஜெண்டுன்னு தான் போயிடுது நம்ம தலைவா லெஜெண்டு. ஆக்சுவலி படமே பார்க்கல, நீங்கள் யாராவது பார்த்துருக்கீங்களா எப்படி இருந்துச்சு நம்ம தலைவா படம்? என்ன பாட்டு ஓடுது, ஏதோ அவர் பைக்கில் ஏதோ பாட்டு ஓடுது. பாட்டு கேட்டே போகிறாப்புல ஜாலியாக தலைவர் பாட்டு, எம்ஜிஆர் பாட்டு நினைக்கிறேன். நம்மளும் பேசாம பைக்கை சுத்தி ஸ்பீக்கரா வச்சுட்டா நம்மளும் பாட்டு கேட்டுட்டே போலாம் போலயே. ஏதோ அது என்ன பாட்டுன்னு தெரியல, டொன் 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 டொன். ஆனா பழைய பாட்டு எம்ஜிஆர் பாட்டா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். டாட்டு ஷாப் பேர் என்னது, பேரே தெரியலையா? சூப்பர், பேரே தெரியாம போய் டாட்டு போடுறோம். 18+ டாட்டுவா? நம்மலாம் 2K கிச்சு. அவருக்கே சீட்டு நிறைஞ்சிரும் போலையே அந்த ஸ்கூட்டியில். நானும் ஒரு காலத்தில் இந்த மாதிரி குண்டாக இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே பைக்கு ஃபுல்லாக வந்து நான் மூடிட்டு தான் ஓட்டுவேன். மறைச்சிருவேன், மொத்தமாக மறைச்சிருவேன் நான் உட்காந்துட்டு. போய்யால யார் அது மொத்தமாக மறைச்சிட்டு R15 மறைச்சிட்டு ஓட்டுறாப்புல அப்படின்னு நினைப்பேன். சேம் நம்ம வந்து அதே ரோடு தாங்க, அந்த ஸ்மோக்கி ஹப் வந்து பார்த்திங்களா அதே ரோடு தான். லைட்டாக வெயில் லைட்டாக கம்மியான மாதிரி இருக்கு. ஆக்சுவலி நான் காலேஜ்லேருந்து கிளம்பி நான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் சாப்பிட்டுட்டு இப்போ மறுபடியும் நான் கண்டினியூ பண்ணுறேன். அதனால தான் இப்போ ஈவினிங் ஆயிருக்கு. என்னடா வெயில் அடிச்ச மாதிரி இருந்துச்சு, திடீர்னு இப்படி இருக்கே அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஸோ அதனால தான் அங்கே நான் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீடியோ இப்போ தொடங்குறேன். உங்களுக்கே தெரியும் சாப்பிடாம இருக்க முடியாதுன்னு என்னால். ஏ இந்த பாலம் மேலே நான் ஏறினதே இல்லை, இந்த பாலம் மேலே நான் தான்ப்பா ஃபஸ்ட்டு வரேன். இது கீழே தான் நான் போயிருக்கேன். ஃப்ரீடம் ரைடர்ஸுக்கு அங்கே போயிருப்போம் பார்த்தீங்களா. ஏழு தம்பி விட்டு பார்த்துட்டே இருக்கேன். இங்கே இருக்க பாருங்க ஸ்மோக்கி ஹப் தெரியுதா, விட்டண்டோடா. நம்ம இங்கே மொட்டை மாலில் தான் போய் சாப்பிட்டோம், மொட்டை மாடியா. ஸோ அந்த மேலே போய் தாங்க சாப்பிட்டோம். உண்மையிலேயே சாப்பாடு சூப்பராக இருந்துச்சுன்னு சொன்னால நீங்களும் சாப்பிட்டீங்களா இல்லையா? போய் ஃப்ரீயாக இருங்க, அது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக போய் சாப்பிடுங்க. ஏய் இதில் பாருப்பா டிராஃபிக் எல்லாம் இருக்கு. ஏதாவது மியூசிக் போட்டால் ஆகும்னா காப்ரேஜ் கிளைம் வந்துடுதுங்க. அதனால் நம்மளே இப்போ சாப்பிட்டமே வாயில் ஏதாவது மியூசிக் கொடுத்துடலான்னு இருக்கேன். ஆனால் இதில் என்ன காமெடினா என்ன கடனே தெரியாமல் போய் டாட்டு போடுறோம். ஏய் போலீஸு அங்கே போய், போலீஸ் ஏதாவது பண்ணிட்டு இருக்கோப்பில். நான் தான் ஹெல்மெட் போட்டிருக்கேன், நான் என்ன கொண்டு பிரச்சனை இல்லை. அங்கே போலீஸ் பிடிச்சிட்டாங்க போலப்பா.
எல்லாரும் பார்க்குறோம் ஒரு பஸ்ல நம்ம ட்ரெண்டிங்கு. சூப்பராக இருக்குப்பா இந்த பக்கம்லாம். இந்த பக்கம்லாம் இப்போ தான் நான் வரேன், ஒரே ஒரு பிரிட்ஜு மட்டும் தான் மேலே ஏறி இறங்கிட்டு இருந்தேன். இந்த பக்கம் அவ்வளோவா இதுவும் இல்லை, அப்படியே சூப்பராக இருக்கு. ட்ராயிங் 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 ஆனால் சந்தே வேற மாதிரி இருக்கு. ஐயோ வந்துட்டும் அதுக்குள்ளேயும் பார்த்து பார்த்து போயிட்டாங்க. ஹாய் மக்களே, ஸோ இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு இன்னும் அப்படி கூட போய் பாட்டு வாங்க. அப்போ வந்து லைட் வந்து நாங்கள் பிளிங்க் ஆகி பிளிங்க் ஆயிருந்துச்சு. இந்த பெரிய படத்தில் வரும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நடந்துச்சு. ஸோ லைட்டெல்லாம் அப்படியே பிளிங்க் ஆகி பிளிங்க் ஆயிடுச்சு. ஸோ அவங்க சொன்னாங்க உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா நம்ம வீட்டில் போய் போட்டுக்கலாம் அப்படின்னு. ஏன்னா நான் நைட்டு வந்து லேட்டாக போக முடியாது. ஸோ அந்த ஒரு ப்ராப்ளத்தோட எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நீங்கள் வாங்க வீட்டுக்குள்ளே போய் கூட போட்டுக்கலாம் அப்படின்னால தாங்க இப்போ பிளேஸ் சேஞ்ச் ஆக போது. என்னடா இங்கே போட்டுட்டு இருந்தாங்களே, திடீர்னு எப்படி வீட்டுக்குள்ளே வந்தாங்க அப்படின்னு யோசிக்காதீங்க. ஸோ அதை போய் பாட்டுவாங்க. பாய். நினைக்கல கால் இங்க இல்ல, கால தான் கண்ட்ரோல் இருக்கு அதுக்கு. ஓ அப்படியா? ஆ கால தான் இருக்கு. ஏன்னா கொஞ்சம் டார்க் பண்ணவா? ஆ செப்பரேட் பண்ணி காட்டவா. மக்களே, ஸோ நம்ம டாட் எப்படி பிடிச்சிருச்சு அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லுங்கள் கமெண்டில். ஸோ இதோட இந்த வீடியோ நான் முடிச்சிக்கிறேன். ஸோ நம்ம சேனல் பிடிச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே இந்த கோயில் மணி வந்து தட்டி விட்டு போயிருங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோ மில் பண்ணுறேன். ஸோ பாய் பாய். ஸோ எப்படி சொல்கிறதான், நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க, லைஃப்பை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுங்கள், சேஃபாக ரைட் பண்ணுங்கள். அதான் முக்கியமான விஷயம். ஓகேங்களா? ஸோ பாய்.